விராட யுத்தத்தின் தொடர்ச்சியில் நேற்றைய பதிவுல அர்ஜுனன் துச்சாதனன் விகர்ணன் துச்சகன் போன்ற பிற தரப்பு கௌரவ வீரர்களை தோற்கடித்தது பற்றியும் பார்த்திருந்தோம் இன்றைக்கான பதிவுல அர்ஜுனனுக்கும் பிதாமகர் பீஷ்மருக்கும் நடந்த மிக கடுமையான போர்ல யார் வெற்றி பெற்றாங்க என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் தினமும் போற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் கௌரவ தரப்பு மகாரதிகளையும் மற்ற வீரர்களையும் அர்ஜுனன் புரட்டி போட்டதை பார்த்த பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனை நோக்கி வராரு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தன்னோட வில்லை எடுத்து கூறிய முனை கொண்ட பல அம்புகளை எடுத்து அர்ஜுனனை கடும் வேதனைக்கு உள்ளாக்கினாரு இந்த காட்சியானது சூரிய உதயத்தின் போது காணப்படும் அழகிய மலை போல தெரிந்தாரு மற்ற கௌரவ தரப்பு வீரர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில தன்னோட சங்கை எடுத்து ஓதினாரு பீஷ்மர் தன்னை நோக்கி அர்ஜுனன் வருவதை பார்த்து

தெய்விக அஸ்திரத்தை அர்ஜுனன் விட அர்ஜுனன் அதை பாசத்தோடு எதிர்கொண்டாரு மிகவும் பயங்கரமான யுத்தமாக மாறுது தன்னோட இரண்டு கைகளாலயோ மாறி மாறி அம்புகளை விட்டபடியே இருந்தாரு இது பார்க்கறதுக்கு நெருப்பு வளையம் போல மற்ற வீரர்களுக்கு தென்படுது அதன் விளைவாக நூற்றுக்கணக்கான அம்புகளால பீஷ்மரோட தேரையே முழுமையா மறைச்சாரு பதிலுக்கு பீஷ்மரும் அம்பு மழையால அதை தகர்த்தெறிந்தாரு அர்ஜுனனோட அம்புகளால ஆயிரக்கணக்கான வீரர்கள் பீஷ்மரோட தேருக்கு பக்கத்துல சரிந்து விழுந்தாங்க விடாம அம்புகளை விட்டபடியே அர்ஜுனன் இருக்க பீஷ்மரும் தன்னோட அஸ்திரங்கள் மூலமா தொடர்ந்து சமாளித்தார் இதை பார்த்த மற்ற வீரர்கள் அர்ஜுனனோட அஸ்திரத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி தேவகியின் மகன் கிருஷ்ணன் ஒரு துரோணர் பிதாமகர் பீஷ்மர் இவர்களால் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும்னு பேசிக்கொண்டாங்க அர்ஜுனன் பிரஜாபதி இந்திரன் அக்னி சிவபெருமான் குபேரன் வருணன் யமன் வாயு இவங்க கிட்ட இருந்து பெற்ற அஸ்திரத்தை பயன்படுத்தியபடியே யுத்தகலமெங்கும் சுற்றி தெரிந்தாரு இவங்க இருவருக்கும் நடந்து கொண்டிருக்க போர்ல மனிதர்களுக்கு மத்தியில கிடைப்பதற்கு மிகவும் அரிதான அஸ்திரங்களை பயன்படுத்தி இருவரும் போரிட்டாங்க இப்படியே நெடுநேரமா நடைபெற்ற யுத்தத்துல இறுதியா அர்ஜுனன் தன்னோட கூரிய அம்புகளால தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட பீஷ்மரோட வில்ல வெட்டினாரு ஆனா அர்ஜுனன் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு வினாடி கூட கொடுக்காம இன்னொரு வில்ல எடுத்து அதற்கு நான் கயிறை பொருத்தி அர்ஜுனன் மேல அம்பு மழைய பொழிந்தார் ஏதை சிறிதும் எதிர்பார்க்காத அர்ஜுனனும் உடனே அம்புகளை மழை என பொழிந்தார் இப்படியே தெய்வாஸ்திரங்களை விட்டபடியே போரிட்டு கொண்டிருந்த இருவரையும் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கணிக்கவே முடியல மகாபாரத காலத்துல புகழ்ந்து பேசப்பட்ட போர்கள்ல இந்த போரும் ஒண்ணு பீஷ்மருக்கு பாதுகாப்பா தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த வீரர்களை பூச்சியைக் கொள்வது போல கொன்று குவித்துக் கொண்டிருந்தாரு அதே சமயத்துல பீஷ்மர் விட்ட அம்புகளையும் சமாளித்துக் கொண்டிருந்தாரு அர்ஜுனன் விட்ட அம்புகள் கௌரவ தரப்பு வீரர்களோட எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டே இருந்தது அவரோட அம்புகள் அன்ன பறவைகளோட வரிசையை போல தெரிஞ்சது அதே நேரத்துல பீஷ்மர் விட்ட அம்புகள் அர்ஜுனனோட மார்பு கை உடம்புல பட்டு பெரும் வலிய உண்டாக்குது இந்த அற்புத போற வானத்துல இருந்து இந்திரனுடன் கூடிய தேவர்கள் அர்ஜுனனால பெரும் சக்தியோடு விடப்பட்ட தெய்வீக அஸ்திரத்தை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாங்க இதெல்லாம் மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட போர் அல்லவா அப்படின்னு கந்தர்வராஜனான சித்திரசேனன் இந்திரன் கிட்ட சொல்றாரு இந்திர தேவரே வானத்தில் ஒரே நேர்கோட்டில் செல்லும் அர்ஜுனனின் அம்புகளை பாருங்கள் இந்த தெய்வீக அஸ்திரத்தை விடும்போது அர்ஜுனனின் கைத்திறமை அற்புதமாக உள்ளது இது மனிதர்கள் பயன்படுத்தத்தக்க ஆயுதமே இல்லை அம்புகளை எடுப்பதற்கும் வில்லில் பொருத்துவதற்கும் காண்டிவத்தை வளைத்து அடிப்பதற்குமான இடைவெளியே காணப்படவில்லையே உச்சி வெயிலை போல சுடர் விட்டு கொண்டிருக்கும் அந்த பாண்டவின் மகனான அர்ஜுனனை பார்க்கும் சக்தி கூட அந்த படை வீரர்களுக்கு இல்லையே அதே போல பீஷ்மரும் அர்ஜுனன் அளவிற்கு தெய்வீக அஸ்திரங்கள் இல்லை எனினும் வயதில் மூத்தவரானாலும் அந்த இளஞ்சிங்கத்துக்கு ஈடாக போர் புரியும் பீஷ்மரோட வீரம் மிகவும் பாராட்டுக்குரியது இவர்கள் இருவரும் பெரும் சாதனையாளர்கள் இவர்களில் யார் யாரை வீழ்த்தப் போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஆவல் கொண்டிருக்கிறது அப்படின்னு கந்தர்வராஜனான சித்திரசேனன் சொல்றாரு இதை கேட்ட தேவர்கள் அர்ஜுனன் மற்றும் பீஷ்மர் மேல பூ மாறி பொழிந்து மரியாதை செலுத்துறாங்க அதே நேரத்துல தன்னோட இரண்டு கைகளாலையும் பீஷ்மரை அர்ஜுனன் தொலைத்து கொண்டிருந்தாரு பீஷ்மர் அர்ஜுனனோட இடது புறமா தாக்கினாரு இதை பார்த்த அர்ஜுனன் உறக்க சிரித்தபடியே கழுகு இறகுகள் படைத்த கூரிய அம்புகளால சூரிய பகவானோட பிரகாசம் போல இருந்த பீஷ்மரோட வில்ல வெட்டினாரு அதன் பிறகு என்னதான் பீஷ்மர் தன்னோட பராக்கிரமம் மனைத்தையும் செலுத்தி போராடி கொண்டிருந்தாலும் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல போராட முடியல அர்ஜுனன் தன்னோட பத்து அம்புகளால பீஷ்மரோட மார்பை துளைத்தாரு கடும் வழியால வேதனை அடைந்த வெல்ல முடியாத பீஷ்மர் தன்னோட தேர்ல சாய்ந்தபடியே நீண்ட நேரமா நின்னுட்டே இருந்த மயக்கத்தில் இருக்க மகாரதியை தேர் வீரர்கள் பாதுகாப்பது கடமை என்ற முறைப்படி பீஷ்மரை பாதுகாத்து போர்க்களத்தை விட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க இது தோல்வியு சொல்ல முடியாது யுத்தத்திலும் சரி மற்ற சரி வீரர்கள் மயக்கமடைந்து போர்க்களத்தை விட்டு போவதும் பிறகு மீண்டு வந்து போரிடுவது வழக்கம்தான் ஆனா அர்ஜுனன் இந்த யுத்தத்தில் செய்த சாதனை பாராட்டுக்குரியது இதுதான் விராட யுத்தத்தில் அர்ஜுனனுக்கும் பீ மருக்கும் நடந்த மகா யுத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி